Hi my dear friends, welcome to MOTUCREATIONS. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கோலம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி தான் நம்மளுக்கு இதுக்கு வந்து முக்கியம். நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி, வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பச்சரிசியை வந்து நல்லா ஒரு 10 வாட்டிக்கு வந்து கழுவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் போல் வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதை ஃபில்டர் பண்ணும் போது நம்மளுக்கு வாட்டர் எல்லாம் போயிட்டு, ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு சாலிடாக வந்து நம்மளுக்கு மாவு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இந்த க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த கலரில் வந்து கோலம் போடுறதுக்காக நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சுட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் அந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோலம் போடலாம். இந்த கோலம் போடுறதுல வந்து நம்ம வீடியோ வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து செல்வம் செழிப்பு வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து நீங்கள் டெய்லி போடணும்னு இல்லை, ஃப்ரைடே டியூஸ்டே கூட போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.